நிலவு மீதான ஆர்வம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல எல்லா நாடுகளுக்குமே அதிகமாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா சந்திரயான் 3-இன் வெற்றி அப்படிங்கிறது தான். இப்போ அதற்கு பிறகு லூனா 25 சரியாக 11 நாட்களில் நிலவில் போய் அடையணும் அப்படிங்கிற பெருமுயற்சி எடுத்து அதில் தோல்வியை தழுவினாங்க. நம்ம சந்திரயான் 3 40 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஜப்பானுடைய ஸ்லிம் அப்படிங்கிற அந்த விண்கலம் செப்டம்பர் 7 பறந்திருக்கு விண்கலத்தை சுமந்துக்கிட்டு எங்கே நிலாவுக்கு. அப்படி போகக்கூடிய விண்கலம் எப்போ போய் அங்கே போய் ரீச் ஆகும், நிலாவில் வெற்றி எப்போ பதிவு செய்யும், லேண்டரும் ரோவரும் எப்போ வந்து அங்கே போய் இறங்குவாங்க அப்படிங்கிற கேள்வி 6 ஆகும் அப்படிங்கிறது தான் அதற்கான பதில். பிப்ரவரி 1 ஆகிடும் ஜப்பானுடைய அந்த விண்கலம் ஸ்லிம்ங்கிற விண்கலம் அங்கே நிலவில் போய் ரீச் ஆகிறதுக்கு. எதற்கு இவ்வளவு கால அளவு இது எடுத்துக்குது? நம்ம நீள்வட்ட பாதையில் சுற்றி போனோம்ல, அதே மாதிரியான கான்செப்ட் தான். ஜப்பானுடைய அங்கே இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜாக்ஸா அங்கேருந்து அந்த ஸ்லிம்ங்கிற விண்கலம் அனுப்பப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3 தடை ஏற்படுத்தப்பட்டது. இயற்கையினுடைய சூழ்நிலை சரியில்லை, சமநிலை பாதிக்கப்பட்டு ஏற்கனவே வந்து மேகமூட்டம் காரணமாக இங்கிருந்து அனுப்பக்கூடிய விண்கலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. செப்டம்பர் 7 அவங்க விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது ஆறுதலான ஒரு விஷயம். ஆனால் பிப்ரவரி 1 போய் சேரும் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயங்கள். வெயிட்டு அதிகமாக இருக்கிறதுக்கும் வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா வேகமாக போய் சேர்ந்துடலாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிலாக இருக்க போது இந்த வீடியோ. என்னென்னா இப்போ லூனா 25 அப்படிங்கிறது சரியாக 11 போய் ரீச் ஆச்சு. நம்ம 40 எடுத்துக்கிட்டோம், ஜப்பான் வந்து 6 காலம் எடுத்துக்கிறாங்க. அப்போது இது வெறுமனை வந்து உந்து விசை அப்படிங்கிற கான்செப்ட் இதில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எரிபொருள் அப்படிங்கிறதுனுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, எரிபொருள் அதிகமாக இருக்கக்கூடிய லூனா 25 அதிகமான அளவில் வெயிட்டோடு போயிருந்தது, அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஆனால் ஜப்பானுடைய வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, 1752 kg, நம்ம 200 kg. இப்போது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ரோவரோட மொத்த வெயிட்டே வந்து 26 kg தான். ஸோ இப்படி வந்து வேரியேஷன், ஏன் வெயிட்டில் ஏன் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா வேகமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா. இப்போ இமயமலை போய் ஏறப்போகிறவன் வந்து அதிகமான அளவில் வெயிட்டை தூக்கிட்டு போனால் அப்படின்னா வேகமாக போய் சேர முடியாதுங்கிறது கரெக்டான கான்செப்ட் தான். பட் அந்த வெயிட்டு எதிர்கூடியனான வெயிட் அப்படின்னா எரிபொருள் அதிகமாக இருந்தது, அந்த இடத்துல லோட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா வெயிட் ஜாஸ்தி ஆகும். அது போக 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 அது கம்மியான வெயிட்டாக மாறிடும். லூனா 25 கான்செப்ட் அதுதான். ஆனால் பட் ஜப்பானோட கான்செப்ட் அப்படிங்கிறது லோ வெயிட்டு, பட் வந்து உந்து விசை தான் அது புஷ் பண்ணி தான் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். லூனா 25 வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறதே இந்த அது அளவுக்கு அதிகமான எரிபொருளை கொண்டு போனது தான் அப்படிங்கிறாங்க. சந்திரயான் 3 வெற்றி அப்படிங்கிறதே குறைவான எரிபொருளை கொண்டு போய் சரியான நீள்வட்ட பாதையில் வச்சு ப்ரொபல்ஷன் மாடலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இயக்குனது தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரொபல்ஷன் மாடலோட வேலை என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியும். எரிபொருளுடைய தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, எரிபொருள் அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால ஜப்பானால் எந்த இடத்துல பிரேக் பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிரேக் புரியறதுக்காக சொல்கிறேன், எந்த இடத்துல பிரேக் பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிரேக் பிடிக்காமல் அது புஷ் பண்ண இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல போய் நின்றுது விண்வெளியில். அதனால தான் அவங்க சரியான இடத்துல வந்து ப்ரொபல்ஷன் மாடலை பிரிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் அளவுக்கு அதிகமான எரிபொருளை சுமந்துருந்தாங்க. அவங்க கால்குலேஷன் பண்ண டைம் வந்து சரியான டைம் தான், பட் அங்கே இருந்த சூழ்நிலை வேறையாக இருந்தது, அதை சரியாக கால்குலேட் பண்ண முடியலங்கிறது தான். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஜப்பான் ரஷ்யா வந்து அங்கே 1 ஆய்வு பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. நம்ம வெறுமனை எத்தனை நாள், மொத்தம் 14 வந்து நிலவில் வந்து இங்கே பூமிக்கு 1 நிலவில் 14. அப்போது நம்ம வந்து டோட்டலாக 14 வந்து ஆய்வு பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சோம், அவ்வளோதான் அதோட பீரியட் அப்படின்னு. இப்போ 22 மறுபடி புத்துயிர்ப்பு பெற்று வெளியில் வரப்போகுது. அப்படி வெளியில் வந்தது அப்படின்னா பெரிய மகிழ்ச்சி, வரலை அப்படின்னா அது அப்படியே நிலை கொண்டு அப்படியே நிற்க போகுது, அவ்வளோதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போ இந்த ஜப்பான் அனுப்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்லிம் அப்படிங்கிற அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்னா ப்ரொபல்ஷன் மாடல் மாதிரியே அதுலேயும் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் தான் ப்ராப்லன் டேங்க் அப்படிங்கிறது. எப்படி ப்ரொபல்ஷன் மாடல் வந்து மற்ற கோள்களை அங்கே இருக்கக்கூடிய கேமரா மூலியமாக மற்ற கோள்களை ஆய்வு பண்ணி நமக்கு தகவல் அனுப்பிட்டு இருக்கோம், அது இன்னும் 3 இயங்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொபலன் டேங்க் அப்படிங்கிற ஜப்பான் அனுப்பி இருக்கக்கூடிய விண்கலத்திலையும் ப்ரொபல்ஷன் மாடியான உந்து சக்தி மூலியமாக பயணிக்கக்கூடியது. இப்போ நீள்வட்ட பாதையில் அடுத்தடுத்த சுற்றுவட்ட பாதைகளுக்கு போகுது இல்லை, அப்படி போகிறதுக்கான உந்து சக்தி மூலியமாக போகிறது.
அதுக்கு எக்யு எரிபொருள் அப்படிங்கிறது குறைந்த அளவில் இருந்தாலே போதுமானது. லூனா 25 தோல்வியே அளவுக்கு அதிகமான எரிபொருள் ஏற்றிட்டு போனது தான் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் கிடச்சிருக்கு. தொடர்ந்து விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய இந்த ரோஸ்மோஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் தொடர்ந்து நம்ம ஒரு பள்ளத்தாக்க சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விடயம். விண்வெளியில் இறங்கிறதுக்கான ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, இதை ஜப்பான் வந்து சரி செஞ்சுக்கிட்டாங்க. விண்வெளியில் நிலவில் எந்த இடத்துலனாலும் இறங்குறதுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக்குவோம், அது தென்புறமாக இருக்கட்டும் இல்லை மையப்பகுதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. பட் அவங்களுடைய லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது நிலவினுடைய மையப்பகுதியில் அவங்க இறங்குறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இப்போது சூரிய வெளிச்சம் படக்கூடிய பகுதியில் லூனா 25 வந்து இறங்கலை, அவங்களும் நிலவினுடைய தென்பகுதியில் தான் இறங்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் ரஷ்யா அமெரிக்கா இது வரைக்கும் அப்பல்லோ உண்கலம் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஏற்கனவே இறங்கினது எல்லாமே நிலவினுடைய சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல சமதளத்தில் இறங்கினாங்க. நம்ம மட்டும்தான் நிலவினுடைய தென்பகுதியில் இருள் சூழ்ந்த இடத்துல போய் இறங்கணும். அதுக்கு பின்னாடி வந்த லூனா 25 வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் நின்று தான் அவங்களோட ஆய்வை செய்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. அவங்களுக்கு வந்து தேவையான எக்யூப்மெண்ட் அவங்கள்ட்ட இருந்தது. பட் ஜப்பான் வந்து போகக்கூடிய அந்த விண்கலத்தில் லோ எக்யூப்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரெண்டு கேமரா செட்டப்பில் போனோம், அவங்க ஒரு கேமரா செட்டப்பில் தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு கருவி மட்டும்தான் அங்கே இருக்குது, நம்ம அப்படி கிடையாது. ஏகப்பட்ட லிப்ஸ் அப்படிங்கிற இது, அதுக்கப்புறம் லேசர் பாயிண்ட், அதை வச்சு தான் வந்து அதனுடைய வெப்பநிலையெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பர்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அவங்க அப்படி கிடையாது, அவங்கள பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக ரெண்டு கருவி தான் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கேமரா ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து லேசர் ரேஜ் பைண்டர் அப்படின்னு, அது ரெண்டுமே வந்து ரொம்ப லோ வெயிட் அப்படிங்கிற. அது தவிர்த்து வந்து ஒரு ரோவர், அதுக்கப்புறம் அதை பாதுகாத்துக்கிறதுக்கான சூரிய தகடுகள், எப்படி சோலார் இது இருக்கு இல்லையா தகடுகள், அதை வச்சு கவர் பண்ற மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஜப்பான் ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காங்க, பட் நீட்டா செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான செலவுகள் அப்படிங்கிறது கிடையாது. ரஷ்யா வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுச்சு, ஆனால் இந்தியாவினுடைய வீரமுத்துவில் இடையில் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிங்கிறது 450 கோடி ரூபாய்லாம் நம்ம செலவு பண்ணலை, வெறுமனை 250 கோடி ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கோம், மீதி காசை இஸ்ரோ வந்து மத்திய அரசுக்கு திருப்பி கொடுத்துருச்சு. பட் நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 450 க்ரோஸுக்கு பிளான் பண்ணோம், அது 250 க்ரோஸ்க்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற எக்ஸலண்டான ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்கார். இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா லூனா 25 அளவுக்கு அதிகமான செலவு, பல கோடி ரூபாய் செலவு. ரஷ்யா அனுப்பி இருக்கக்கூடிய விண்கலத்தை தாண்டி ஜப்பான் அனுப்பி இருக்கக்கூடிய இப்போ உள்ள விண்கலமும் அளவுக்கு அதிகமான செலவு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது $100 மில்லியன் அப்படிங்கிறாங்க. ஒரு மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய், $100 மில்லியன் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒரு டாலருங்கிறது இன்றைக்கி தேதிக்கு 82 ரூபாய். அப்போது $100 மில்லியன் எவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஜாக்ஸா, அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ நம்ம சந்திரயான் 3-ஐ பொறுத்தளவில் நம்ம வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் பெரிய அளவில் வந்து நாடலை, நம்முடைய நாட்டில் என்ன தயாரித்தோமோ அதையே தான் வச்சு நம்ம எக்யூப்மெண்ட்லாம் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். ஆனால் ஜப்பானுடைய விண்கலமாக இருக்கக்கூடிய அந்த ஜாக்ஸா இருக்கு இல்லையா, அதாவது ஆராய்ச்சி நிறுவனம் ஜாக்ஸா வழி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த ஸ்லிம்ங்கிற விண்கலத்தில் நாசாவோட துணையும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியினுடைய துணையும் சேர்த்து தான் H-11A அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ராக்கெட்டுக்குள்ளே தான் விண்கலம் இருக்குது, விண்கலகத்துக்குள்ளே தான் ரோவர் இருக்குது, அதனுடைய லேண்டருடைய பேர் தான் மூன் ஸ்னைப்பர் அப்படிங்கிறாங்க. இந்த மூன் ஸ்னைப்பர் தான் விக்ரம் லேண்டர் மாதிரி வந்து போய் லேண்ட் ஆக போகுது. நம்ம புரிகிறதுக்காக விக்ரம் லேண்டர் எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ அவங்களும் வந்து எந்த இடத்துலனாலும் இறங்குறதுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆய்வு காலம் அப்படிங்கிறத பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமானது, கிட்டத்தட்ட 4 முதல் 6 வாரங்காலத்துக்கு அவங்க ஆய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது 1.5 மாதம் அந்த இடத்துல ஆய்வு செய்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய விடயங்களையும் கண்டுபிடிச்சி சொல்கிறது தான். நமக்கு இரவு நேரத்தில் நிலவில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது, பகல் நேரத்தில் தான் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். நிலவு இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய குளிர் அப்படிங்கிறது -250 டிகிரி செல்சியஸ் போயிடும் அப்படிங்கிறோம். அதனால தான் விக்ரம் லேண்டரும் ரோவரும் வந்து செயல்படாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்துகிறாங்க. அதுக்கு பதிலும் வந்து 22ஆம் தேதி கிடைச்சிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ரெண்டு உந்து விசையை பயன்படுத்தி சில விஷயங்களை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ரஷ்யா, சாரி ஜப்பான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 500N செராமிக் என்ஜின், அதாவது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 22N
த்ரஸ்டர்ம்பாங்க, அதுவும் வந்து அதுக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சுற்றுவட்ட பாதையில் போகும்போது அதுக்கு தேவையான உந்து விசையை கொடுக்கறதுக்கு இந்த எனர்ஜி, அதற்கு பிறகு வந்து த்ரஸ்டரை பயன்படுத்தி அடுத்த கட்ட உந்து விசையை பயன்படுத்தி செஞ்சு எப்படி ப்ரொபஷன் மாடல் தனியாக பிரிஞ்சு அது செயல்படுதோ, அதற்கு பிறகு நம்முடைய விக்ரம் லேண்டர் தனியாக போய் எப்படி இறங்குச்சோ, அதுலேருந்து வெளியில் வந்து ரோவர் எப்படி தனியாக போய் இயங்குச்சோ, இதே மாதிரியான கான்செப்ட் தான். ரெண்டு கான்செப்ட் அடிப்படையில் ஜப்பானும் இந்த வேலையை செய்கிறாங்க. சி ஆஃப் நெக்டார் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு பகுதியை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பான் அப்படிங்கிறாங்க. இப்போது இதற்கான அர்த்தம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஜப்பான் அடுத்தடுத்து இஸ்ரோ மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடலை. ரொம்ப சத்தமே இல்லாமல் 6 மாத காலம் இருக்குங்கிறதுனால ரொம்ப நிசப்தமாக தான் தன்னுடைய வேலையை செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட தடைகளை தாண்டி அதில் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான் ஜப்பான் வந்து பெருமுயற்சி எடுத்திருக்கு. அந்த வகையில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய பெருமுயற்சிக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. முக்கியமாக இப்போ நம்ம நிலவில் சந்திராயான் 3-1 மூலியமாக நம்ம நிலவில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். சந்திராயான் 2 வந்து நம்ம பெரிய அளவில் ப்ரொபல்ஷன் மாடலை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு லேண்டர் வந்து வெற்றிகரமாக இறங்கலைங்கிறதுனால சந்திரயான் 3 வந்து அந்த ப்ரொபல்ஷன் மாடலை பயன்படுத்தி அடுத்து உள்ள வந்து நிலவில் இறங்குறதுக்கான வேலையை பார்த்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எவ்வளவு மற்ற விவரங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வந்துருந்து, நிலவில் கனிமங்கள் மெக்னீசியம் ஹைட்ரஜன் உள்ளிட்ட பொருட்கள்லாம் இருக்குது, அது மூலிமா வந்து ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் இருக்குங்கிற விவரங்கள்லாம் வெளியில் வந்தது. இதை தாண்டி ஜப்பான் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை ஆய்வு செய்வதற்காக போகுது. அதனால தான் அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் போய் இறங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை பள்ளத்தாக்கு பகுதியில் போய் இறங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பழைய கனிமங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பாறைகளை ஆய்வு பண்ணும்போது அது என்ன மாதிரியான பாறைகள், அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது, கிரானைட் இருக்கா, விலை உயர்ந்த பொருட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிலவிலிருந்து அந்த தனிமங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எந்த இடத்துல இறங்கி, அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஆய்வுங்கிறது ஒரு இடத்துல மட்டும், அது நம்ம விக்ரம் லேண்டர் மாதிரி ஒரு இடத்துல இறங்கி ரோவர் வந்து 500 மீட்டருக்குள்ளே 1/2 கிலோமீட்டருக்குள்ளே போய் ஆய்வு பண்ணுங்கிறது இல்லை. இது 4 முதல் 6 வாரம் காலத்துக்கு நிலவுலையே இந்த ஆய்வு பண்ணும் அப்படிங்கும் போதும் பகல்லையும் இயங்கும் இரவுலையும் இயங்கும். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து ஜப்பான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த ரோவரில் வந்து ஒரே ஒரு கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இறங்குறதுக்கான எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து தோல்வி அடையாமல் இருக்கணுமோ, நம்ம எவ்வளோ பதட்டப்பட்டோம் ஏஐ டெக்னாலஜி மூலியமாக பயன்படுத்தணும் அது மாதிரிலாம் அங்கே பதட்டமே தேவையில்லை. ஜப்பானோட இது வந்து கண்டிப்பாக இங்கே போய் ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி அவங்க கண்டுபிடிச்சு அதுங்கிருந்து கனிமங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் டெஸ்டிங் பர்பஸுக்கு பாறைகளை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாங்க. இதில் ஜப்பான் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து பெரிய அளவிலான மைல்கல்லாக இருக்கும். ஜப்பானுடைய அந்த ஸ்லிம் விண்கலம் வெற்றி அடைவதற்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய ஆதித்யா L1 அப்படிங்கிறதும் சுற்றுவட்ட பாதை, அடுத்த சுற்றுவட்ட பாதையில் புவியில் இருந்து கிளம்பி அடுத்த சுற்றுவட்ட பாதைக்கு ரீச் ஆகிருக்குங்கிறத இஸ்ரோ வந்து தன்னுடைய அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. சந்திரயான் 3 உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது 22ஆம் தேதி தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட தகவல் கிடைச்சோன்னா நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.